Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. India ko Australia ko 3 matches kunda T20 series nadandhiru irukku. Idhila modha T20 match la Indian team thothutanga. இதில் முதல் T20 மேட்சில் இந்தியன் டீமுடைய மோசமான டெத் போலிங் காரணமாக தோத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு செகண்ட் T20 மேட்ச் நாக்பூரில் நடக்குது. இப்போ இந்த சீரீஸில் இந்தியன் டீம் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மேட்சில் ஜெயிச்சே ஆகும். இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய அளவுக்கு ப்ரெஷர் இல்லை. அவங்களுடைய கன்சர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், அதுவும் பவுலிங் யூனிட் தான். இப்போ இந்த மேட்சில் ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ பும்ரா உள்ளே வந்தால் இந்தியன் டீமுடைய பவுலிங், முக்கியமாக இந்தியன் டீமுடைய டெத் பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மேட்ச் நடக்க போகிறது நாக்பூரில் இருக்கிற விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு டீசெண்டான ட்ராக் தான். ஆனால் மொஹாலியோடைய ஃபர்ஸ்ட் கேம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அந்தளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்காது. இது கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு சாதகமாக தான் இருக்க போகுது. மிடில் ஓவர்ஸில் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும், அதே நேரத்தில் போக போக ஸ்பின்னருக்கும் சாதகமாக இருக்கும். வழக்கம் போல் இதுலேயும் டியூ ஃபேக்டர் முக்கியமாக பார்க்கப்படுது, அதனால் டாஸ் ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது. இந்த பிச்சில் இந்தியன் டீம் 4 இன்டர்நேஷனல் T20 மேட்ச் ஆடிருக்காங்க, இதில் 2 ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தில் T20 இன்டர்நேஷனலுடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் 151, செகண்ட் இன்னிங்ஸ் டோட்டல் 128. நாக்பூரில் இது வரைக்கும் 11 T20 இன்டர்நேஷனல் கேம்ஸ் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் 8 கேம்ஸில் ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் 3 கேம்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த டியூ ஃபேக்டர் காரணமாக யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க பவுலிங் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது, அதுதான் மழை. நாக்பூரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் ப்ராக்டிஸும் தடைபட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மழை வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்தியாவுடைய ப்ரெடிக்டபிள் பிளேயிங் லெவன் எதுவாக இருக்கும்னு நம்ம பார்த்துருவோம். ஓப்பனர்ஸாக வழக்கம் போல் ரோஹித் சர்மாவும் கேஎல் ராகுலும் இருப்பாங்க. மிடில் ஆர்டரில் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், தினேஷ் கார்த்திக் இருப்பாங்க. ஆல்ரவுண்டர்ஸாக ஹர்திக் பாண்டியாவும் அக்சர் பட்டேலும் இருப்பாங்க. பவுலர்ஸாக புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் பட்டேல், சாஹல் மற்றும் பும்ரா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியாவுடைய பிளேயிங் லெவனில் ஆரோன் ஃபிஞ்ச், கேமரூன் கிரீன், ஸ்டீவ் ஸ்மித், கிளென் மேக்ஸ்வெல், ஜோஷ் இங்கிலிஸ், டிம் டேவிட், மேத்யூ வேட், பேட் கமின்ஸ், நேதன் எல்லிஸ், ஜோஷ் ஹாசில்வுட், ஆடம் சம்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டு டீமுடைய ப்ராபபிள் கீ பிளேயர்ஸ் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக கேஎல் ராகுல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏஷியா கப்புக்கு அப்புறம் இந்த T20 சீரீஸில் கேஎல் ராகுல் விளையாடுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாரு. ஸோ கேஎல் ராகுல் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா நிறுத்த மாட்டார். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா சார்பாக இருக்கிறது நேதன் எல்லிஸ். போன மேட்ச்ல சீனியர் பவுலர்ஸ் நிறைய ரன்ஸ் கொடுக்கும்போது நேதன் எல்லிஸ் நல்லா கட்டுப்படுத்தினார். அவருடைய ஸ்பெல்ல 3 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் போட்டார். ஸோ நாக்பூர் மாதிரியான பிச்சில் அவருடைய ஸ்லோவர் பால் நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவுடைய ப்ரெடிக்டபிள் பிளேயிங் லெவனாக இருக்கக்கூடும். இதில் கண்டிப்பாக இந்தியன் டீமில் சேஞ்சஸ் இருக்காது தான் தோணுது. ஒருவேளை சேஞ்சஸ் வேணும்னா சாகலுக்கு பதிலாக அஸ்வினை ட்ரை பண்ணலாம். ஆனால் மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இந்த T20 சீரீஸில் இந்த செகண்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிப்பாங்களா, அப்படி இல்லைனா ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ் ஜெயிச்சிருவாங்களா? இந்த ப்ரெடிக்டபிள் பிளேயிங் லெவன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய பிளேயிங் லெவனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.